எத்தனை பேர் சொல்றீர்கள், இயேசு என்னுடைய பரிகாரி, என்னுடைய மெய்ப்பர் மீட்பர் மட்டும் இல்லை, என்னுடைய பரிகாரி, என்னை சுகமாக்கும் தேவன், என்னை குணமாக்கும் தேவன், வியாதிகளிலிருந்து குணமாக்குற தேவன், அதுல ஸ்பெஷலிஸ்ட் அவர். அதனால தான் அவருக்கு ஒரு பேரே இருக்கு, யெகோவா ராஃபா, நம்மளை குணமாக்கும் தேவன், பரிகாரியாகிய கர்த்தர். இந்த பூலோகத்தில் இயேசு திரும்ப திரும்ப நிரூபித்து காண்பிச்சிட்டார், ஜனங்களை குணமாக்குறது, வியாதியிலிருந்து சொஸ்தமாக்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளை கூட அவர் முடியாதுன்னு சொல்லி தள்ளிவிடவே இல்லை. வியாதிப்பட்டு வந்த ஒரு ஆளை கூட அவர் தள்ளிவிடவே, யோசித்து பாருங்க. அது மட்டும் இல்லை, மீட்பில் குணமாகுதல் சுகத்தை கூடவே கொடுத்துட்றாரு. சுகம் என்பது மீட்பில் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய பேக்கேஜா வருது நமக்கு மீட்பு. பாவம் மன்னிப்பு அந்த பேக்கேஜில் இருக்கு, சரீர சுகமும் இருக்குது அந்த பேக்கேஜில், பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்கு, சகல விதமான ஆசீர்வாதமும் அந்த பேக்கேஜில் வந்துருது, மீட்புன்ற பேக்கேஜில். அதற்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார், அவருடைய தழும்புகள், அதற்காக தான் அடிக்கப்பட்டார், அடி அடி அடிச்சாங்க அவரை, பாரினால் அடித்தார்கள், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அந்த இந்த இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்ந்து வருகிற உலகத்தில் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். மீட்பின் மூலமாய் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதை எப்போ காமிச்சிட்டாரு, சிலுவையில் மட்டும் இல்லை, எங்கேயோ காமிச்சிட்டாரு. எங்க இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்ல, அந்த ராத்திரியில பஸ்கா, அந்த பஸ்கா ஆட்டை அடித்தார்கள், ரத்தத்தை எடுத்து அந்த நிலைக்காலில் பூசினார்கள். அப்புறம் அந்த ரத்தம் எங்க பூசப்பட்டதோ அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள். தேசம் முழுக்கும் வியாதியும் வேதனையுமா இருந்தது. முதல்ல பிறந்த அந்த குழந்தைகள்லாம் மரித்து விட்டார்கள். எகிப்து தேசம் அன்னைக்கு இருந்த உலகத்திலே இருந்த பெரிய தேசம், அதுல யாரும் தப்புல பாருங்க, ஆனா ரத்தம் பூச பண்ணப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள யார் யார் நுழைஞ்சாங்களோ அவங்க எல்லாம் பத்திரமா காக்கப்பட்டாங்க. யோசித்து பாருங்க எவ்வளவு முக்கியமான சத்தியம். அந்த ஆட்டினுடைய ரத்தத்துக்கே அந்த எஃபெக்ட்னா, நாம இயேசுடைய ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற நாம் எவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்கும் யோசித்து பாருங்க. அது இயேசுடைய ரத்தத்தை தான் காமிக்குது, அதுக்கு ஒரு நிழலாட்டமா இருக்குது. நாம இன்னைக்கு இயேசுனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவை நம்பினவர்கள், இயேசுக்குள்ளாகவே நுழைந்துட்டோம். நாம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறோம்.